Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா rank of the matrix தான் பார்க்க போறோம். Rank of the matrix அப்படினா given matrix க்கு rank find பண்றது. சோ இப்ப rank of matrix பார்க்கிறதுக்கு முன்னாடி first என்னென்ன steps அதுக்கு நம்ம rank find பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படினா given matrix-ஐ நம்ம என்ன ஃபார்முக்கு change பண்ணி எழுதுவோம்னா echelon form-க்கு change பண்ணி எழுதுவோம். Echelon form அப்படினா என்னன்னா ஒரு given matrix-க்கு இது என்னன்னு சொல்லுவோம்னா இந்த இந்த இதில் இருக்க எலமெண்ட்ஸை வந்து டயக்னல் எலமெண்ட்ஸ் லீடிங் டயக்னல் அப்படின்போம். அதாவது இதை வந்து என்னென்னு சொல்லுவோன்னா லீடிங் டயக்னல்னு சொல்லுவோம். இந்த லீடிங் டயக்னலுக்கு கீழே வர நம்பர்ஸ்லாம் என்னவாகணும்னா ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எக்கோலன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இங்கே கீழே இருக்க நம்பர்ஸ்லாம் என்ன ஆகணும்னா ஜீரோ ஆகணும். அது ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னென்னா செகண்ட் ரோ ஜீரோவை விட தேர்ட் ரோவோட ஜீரோ எப்படி இருக்கணும்னா ஹையஸ்ட்டாக இருக்கணும். அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் விச் ஹாவ்ஸ் நான் ஜீரோ நம்பர்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த கிவன் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ரேங்க் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரேங்க்கை வந்து ஈக்குவல்ட்டு வந்து இந்த அப்ராக்சிமேட் சிம்பிளில் தான் நம்ம ரேங்க்குக்கு டினோட் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் ரோவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் என்ன ஆகணும் சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா ஜீரோவாக சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ யூஸ் பண்ணுங்கள். எப்படி மல்டிப்பிள் பண்ணால் ஜீரோ ஆகுதுன்னு சொல்லி திங்க் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் ரோவை என்னென்னா ஃபஸ்ட் ரோவில் என்ன நம்பர் இருக்குது த்ரீ இருக்குது. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் என்னது மைனஸ் சிக்ஸ். ஸோ அப்போ த்ரீயை எதால் மல்டிப்பிள் பண்ணால் சிக்ஸ் ஆகும், டூவால் மல்டிப்பிள் பண்ணால் சிக்ஸ் ஆகுமா? ஸோ அப்போ இந்த இங்கே நான் சிக்ஸை சேஞ்ச் பண்ணுன்னா இந்த ஃபுல் ரோவையுமே நான் எதால் மல்டிப்பிள் பண்ணுன்னா டூவால் மல்டிப்பிள் பண்ணணும். ஸோ அப்போ டூ இன்ட்டு ஆர் ஒன். ஸோ டூவால் மல்டிப்பிள் பண்ணிட்டீங்கன்னா என்னென்னு கிடைக்கும் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? ஸோ அப்போ சிக்ஸு. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் என்னது மைனஸ் சிக்ஸு. ஸோ அப்போ இது நீங்கள் சிக்ஸு மைனஸ் சிக்ஸ் ரெண்டு என்ன பண்ணாவே போதும், ப்ளஸ் பண்ணாவே போதும், என்ன ஆகிடும் ஜீரோன்னு ஆகிடும். ஸோ டூ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ, இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி எதிலே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா ஆர் டூலே போடுறோம். அதுதான் என்னென்னா இந்த சிம்பிளோட மீனிங். ஆர் டூவை எப்படி எழுதுகிறோன்னா டூ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் பண்ணிவிட்டு ஆர் டூலே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால இந்த சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அப்போ த்ரீ டூ சார் சிக்ஸு மைனஸ் சிக்ஸு ஜீரோ. நெக்ஸ்ட்டு இதை எதால் மல்டிப்பிள் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், டூவால் மல்டிப்பிள் பண்ணோம். அப்போ இதை டூவால் மல்டிப்பிள் பண்ணால் ஒன் டூ சார் மைனஸ் டூவு, மைனஸ் டூவு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஃபஸ்ட் செகண்ட் நம்பர் டூவு. ஸோ அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் டூ என்னது ஜீரோ. நெக்ஸ்ட் இதையும் எதால் மல்டிப்பிள் பண்ணுறோம், டூவால் தான் மல்டிப்பிள் பண்ணுறோம். ஸோ அப்போ டூ டூ ஸோ ஃபோர் மைனஸ் ஃபோர் என்னது ஜீரோ. ஸோ ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவையும் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ செகண்ட் தேர்ட் ரோவை நம்ம ஜீரோவாக சேஞ்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது த்ரீ இருக்குது, தேர்ட் ரோவில் என்ன இருக்குது மைனஸ் த்ரீ இருக்குது. அப்போ ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ என்னது ஜீரோ. அப்போ நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் த்ரீ, ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணி எங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா ஆர் த்ரீலேயே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த சிம்பிள். அப்போ ஜீரோ த்ரீ மைனஸ் த்ரீ ஜீரோ, மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ, ப்ளஸ் டூ மைனஸ் டூ ஜீரோ. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜீரோ போட்டாச்சு. இப்போ எத்தனை ரோவில் உங்களுக்கு நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்குது, இதில் நான் ஜீரோ நம்பரே இல்லை, இதுலேயும் நான் ஜீரோ நம்பரே இல்லை. ஸோ அப்போ எத்தனை ரோவில் நான் ஜீரோ நம்பர் இருக்குது, ஒரே ஒரு ரோவில் மட்டும்தான் நான் ஜீரோ நம்பர் இருக்குது. ஸோ அதனால் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்னா ஒன். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து இப்படியும் ஃபைன் பண்ணலாம், அப்படி இல்லைனா இன்னொன்று டிட்டர்மினன்ட் ஃபார்மில் ஃபைன் பண்ணலாம். எப்படி ஃபைன் பண்ணலாம்னா டிட்டர்மினன்ட் ஏ கிவன் மேட்ரிக்ஸை டிட்டர்மினன்ட்டில் நான் எழுதுகிறேன், டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ ஏதாவது ஒரு ரோவை எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ இந்த ரோவை நீங்கள் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா த்ரீ, இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுருவீங்க. இதையும் இதையும் மல்டிப்பிள் பண்ணால் என்ன வரும், டூ இன்ட்டு மைனஸ் டூ என்னது மைனஸ் ஃபோர். நெக்ஸ்ட் என்னது மைனஸ் சிம்பிள் போடுவோம், மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் என்னது ப்ளஸ் ஃபோர். நெக்ஸ்ட் இங்கே என்ன சிம்பிள் போடுவோம், நம்ம டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மைனஸ் சிம்பிள் போடுவோம், மைனஸ். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் ஒன் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ் ஒன். நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுட்டால் எப்படி மல்டிப்பிள் பண்ணுவோம், சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் டூ என்னது ப்ளஸ் டுவெல், மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், த்ரீ இன்ட்டு ஃபோர் என்னது டுவெல் ப்ளஸ் டூ. நெக்ஸ்ட்டு இந்த டூவை எக்ஸ்பேண்ட் பண்ணும், அப்போ இந்த ரோ இந்த காலமை விட்டுட்டு மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒன் என்னது மைனஸ் சிக்ஸு, மைனஸ் போடுவோம். இந்த மைனஸும் இங்கே போடுற மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும், த்ரீ டூ சார் என்னது சிக்ஸு. ஸோ அப்போ த்ரீ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஜீரோ, மைனஸ் டுவெல் ஜீரோ,
மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் என்னது ஜீரோ. ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா ஜீரோ கிடைக்குது. அப்போ டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ உங்களுக்கு ஜீரோ கிடச்சிருச்சு. ஜீரோ கிடச்சதுனால கண்டிப்பாக என்ன இருக்காதுன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் த்ரீயாக இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு இங்கே டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்னா த்ரீ. சப்போஸ் ஜீரோ கிடச்சிச்சின்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் த்ரீ வராது. அப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணுன்னா மைனர் மேட்ரிக்ஸ். மைனர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்க ஒரு சப் மேட்ரிக்ஸை தான் என்னென்னு சொல்லுவோம்னா மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஏதாவது இந்த த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு மேட்ரிக்ஸை டூ பை டூ மேட்ரிக்ஸை எடுத்துக்கோங்க. அப்போ த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் டூவை நான் எடுத்துக்கிறேன். எது எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் வரும். த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் டூ. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் டிட்டர்மினண்ட்டை. த்ரீ டூ சார் என்னது சிக்ஸு. மைனஸ் போடுவோம். அந்த இந்த மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் நாம் போடுவோம். இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு. சிக்ஸ் இன்ட்டு ஒன் என்னது சிக்ஸு. ஸோ அதனால் இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த மைனஸ் தான் ப்ளஸ் ஆகுது. சிக்ஸு சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் என்னது ஜீரோ. ஸோ அப்போ இதுவும் என்ன கிடச்சிருச்சுன்னா ஜீரோன்னு கிடச்சிருச்சு. அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன வராதுன்னா டூ வராது. அப்போ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன மட்டும்தான் வரும்னா ஒன் மட்டும்தான் வர பாசிபிள். ஓகேவா? உங்களுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ த்ரீ பை த்ரீ எடுக்கும்போது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வந்துச்சுன்னா ஜீரோ இல்லாமல் வர எந்த நம்பராது வந்ததுன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் த்ரீ. சப்போஸ் ஜீரோ வந்துச்சுன்னா உள்ளே இருக்க மைனர் எடுத்து செக் பண்ணுங்கள். மைனரும் உங்களுக்கு ஜீரோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக டூவாக இருக்காது. என்ன தான் இருக்குன்னா ஒன்னாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் சம் ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். கிவன் மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எக்கலன் ஃபார்ம் மாற்றணும்னா இந்த லீடிங் டைக்னலுக்கு கீழே இருக்க நம்பர் என்னவாக இருக்கணும்னா ஜீரோவாக இருக்கணும். செகண்ட் ரோ ஜீரோவை விட தேர்ட் ரோ ஜீரோ எப்படி இருக்கணும்னா ஹையாக இருக்கணும். அப்படி ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோ நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட் ரோவை இப்போ நான் என்னவா சேஞ்ச் பண்ணணும்? ஜீரோவாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் ஜீரோவாக சேஞ்ச் ஆகும்னு பாருங்கள். சரிங்களா? அப்போ எயிட் மைனஸ் எயிட் இங்கே இருக்குது, இங்கே என்ன இருக்குது டூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ டூ டூ சார் என்னது சாரி டூவை என்னவா மல்டிபிள் பண்ணால் எயிட் வரும்னு பாருங்கள். ஃபோரால் மல்டிபிள் பண்ணால் எயிட் வருமா? ஸோ அப்போ ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ. ஸோ ஆர் ஒன்னை ஃபோரால் மல்டிபிள் பண்ணுறேன். ஃபோரால் மல்டிப்புள் பண்ணால் எயிட் வரும். இங்கேயும் எயிட் இருக்குது. ப்ளஸ் பண்ணால் ஜீரோ ஆகுமா மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகுமான்னு செக் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணால் தான் ஜீரோ ஆகும். ஸோ அதனால் மைனஸ் ஆர் டூ. ஓகேவா? ஸோ அப்போ ஃபோர் இன்ட்டு டூ என்ன எயிட்டு, மைனஸ் எயிட் என்னது ஜீரோ. நெக்ஸ்ட்டு ஃபோர் இன்ட்டு ஒன் என்னது ஃபோரு. அடுத்து என்னது இங்கே என்ன சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம் மைனஸ்ஸு. இங்கே ஆர் டூவோட வேல்யூ என்னது மைனஸ் த்ரீ. அப்போ இந்த அந்த மைனஸ் இந்த மைனஸ் என்னவாயிடும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஃபோர் ப்ளஸ் த்ரீ என்னது செவன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆர் ஒன்னை ஃபோரால் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் சிக்ஸ்டீன். அடுத்து இங்கே நம்ம என்ன சிம்பிள் போட்டிருக்கோம் மைனஸ். ஆர் டூவோட வேல்யூ என்னது டூ. சிக்ஸ்டீன் மைனஸ் டூ என்னது ஃபோர்டீன். ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்னென்னா ஃபோர்டீன். நெக்ஸ்ட்டு ஆர் த்ரீயையும் நம்ம ஃபஸ்ட் நம்பர் ஜீரோ வர மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ இங்கே ஃபோர் இருக்குது, இங்கே டூ இருக்குது. இந்த டூவை எதால் மல்டிபிள் பண்ணால் ஃபோர் வரும்னு பாருங்கள். டூவை எதால் மல்டிபிள் பண்ணால் ஃபோர் வரும்? டூவால் மல்டிபிள் பண்ணால் ஃபோர் வரும். ஸோ அப்போ டூ ஆர் ஒன். இப்போ இங்கேயும் ஃபோர் வந்துருச்சு, இங்கேயும் ஃபோர் இருக்குது. ப்ளஸ் பண்ணால் ஜீரோ ஆகுமா மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகுமா? மைனஸ் பண்ணால் தான் ஜீரோ ஆகும். ஸோ அதனால் மைனஸ் ஆர் டூ. ஸோ அப்போ ஃபஸ்ட் ரோவை டூவால் மல்டிபிள் பண்ணுறீங்க. டூ டூ சார் என்னது ஃபோர், மைனஸ் ஃபோர் என்னது ஜீரோ. ரோ ஃபுல்லாகவே தான் டூவால் மல்டிபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒன்னை டூவால் மல்டிபிள் பண்ணால் டூவு, மைனஸ் லெவனு. டூ மைனஸ் லெவன் என்னது மைனஸ் நைனு. நெக்ஸ்ட்டு இதை டூவால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும் எயிட்டு, மைனஸ் எயிட் மைனஸ் எயிட் மைனஸ் இங்கே என்ன இருக்குது ஆர் டூ ஆர் ஒன் மைனஸ் ஆர் த்ரீ. ஓகேங்களா? இங்கே சாரி இங்கே ஆர் த்ரீ ஆர் த்ரீ ஆர் த்ரீ என்னது மைனஸ் ஒன்னா? இங்கே என்ன இந்த மைனஸும் இந்த மைனஸும் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஒன் ஆகிடும். ஓகேங்களா? எயிட் ப்ளஸ் ஒன் என்னது நைனு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்னென்னா நைனு மைனஸ் நைன், இது வந்து என்னென்னா ப்ளஸ் நைன். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இது போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் ஜீரோ ஆயிடுச்சு, தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் ஜீரோ ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எக்கோலன் ஃபார்மில் இங்கே கீழே இருக்கிறது ஜீரோ ஆகணுமா? அப்போ இதை ஜீரோவாக சேஞ்ச் பண்ணும். இதை எந்தாலும் மல்டிபிள் பண்ணால் ஜீரோ ஆகும்னு பாருங்கள். அப்போ இதை வந்து மைனஸ் நைனுன்னு இருக்குது. இந்த மைனஸ் நைனை நான் எதால் மல்டிப்பிள் பண்ணி சப்ராக் பண்ணால் ஜீரோ ஆகுதுன்னு செக் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இதை செவன் பை நைனால் மல்டிப்பிள் பண்ணுங்களேன். நைன் நைன் கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் மைனஸ் செவன் வரும். இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் செவன் வருது.
ஸோ அதனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னவாயிடும், ஜீரோ ஆகிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆர் த்ரீயை 7/9 மல்டிப்பிள் பண்ணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆர் டூவெல்லாம் என்ன பண்ணுறோன்னா ஆட் பண்ணி போடுறோம், சரிங்களா? அப்போ ஸோ இது ரெண்டையும் 7/9 மல்டிப்பிள் பண்ணால் ஓகேங்களா, 7/9 - 9 மல்டிப்பிள் பண்ணால் -7 நம்ம என்ன பண்ணுறோம், ஆர் டூவை ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ -7 + 7 = 0 ஓகேவா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 7/9 ஆர் த்ரீயோட வேல்யூ என்னது, இங்கே இங்கே ஆர் த்ரீயோட வேல்யூ என்னது, 9 ஓகேங்களா. ஸோ அப்போ 9 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 7 வருமா. ஸோ அப்போ 7 + ஆர் டூவோட வேல்யூ என்னது நமக்கு, 14 ஓகேங்களா. 7 + 14 என்ன வரும், 21 ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எக்கோலன் ஃபார்முக்கு மாற்றியாச்சு, இந்த லீடிங் டைக்னலுக்கு கீழே இருக்க நம்பர் 0 சேஞ்ச் ஆயிடுச்சு, செகண்ட் ரோ 0 விட தேர்ட் ரோ 0 எப்படி இருக்குது, ஹையஸ்ட்டாக இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 2 0 வந்துச்சு. இப்போ எத்தனை ரோவில் நான் ஜீரோ நம்பர்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள், இதில் நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்கா, இருக்குது. இதுலேயும் பாருங்கள் நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் 1 நான் ஜீரோ நம்பர் இருந்தால் கூட ஓகே. தேர்ட் ரோவில் பாருங்கள் ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்குது. ஸோ அப்போ 3 ரோல்ஸ்லேயும் நான் ஜீரோ நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்னா 3. இன்னொரு வேலை எப்படி ஃபைன் பண்ணலாம் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால், டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறீங்க, டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டால் நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 3. சப்போஸ் 0 வந்துச்சுன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 3 வராது. அப்போ ஏதோ ஒரு மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்து செக் பண்ணுறீங்க, அந்த மைனர் மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2. சப்போஸ் ஈக்குவல் டு 2 இருந்தால் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2 வராது. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன தான் வரும்னா 1 தான் வரும், சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.